ஹலோ பாஸ் வெல்கம் பேக் டு நீ வீடியோ இந்த வீடியோவில் எந்த மேட்சுக்கான டீம் நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் விசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட்டு டி ட்வெண்ட்டி மேட்சுக்கான ஒரு ஃபேண்டசி டீம் தான் பிக் பண்ண போகிறோம் ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்தளவு என்றைக்கு நடக்குது டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா டுவெல் தேர்ட்டி அதாவது பன்னெண்டு முப்பதுக்கு மேட்ச் அப்படிங்கிறது நடக்குது ஸோ பன்னெண்டு முப்பது அப்படிங்கிறது மின் நைட்டு ஸோ நீங்க நோட்டிபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க அல்லது அலாரம் இது மட்டும் செட் பண்ணி வச்சுக்கிட்டு ப்ளே பண்ண பாருங்க மோஸ்ட்லி ஓகே இந்த ஒரு பர்டிகுலர் கேம் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டியன்ஸ்ல ஹோம் அங்கே தான் நடக்குது ஸோ வந்து சவுத் தான் வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்திருக்காங்க எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெனிடாவில் பிரைன் லாரா ஸ்டேடியத்தில் நடக்குது ஸோ இந்த ஒரு கண்டிஷன் நமக்கு நல்லாவே தெரிஞ்ச கண்டிஷன் தான் ஆல்ரெடி இங்கே டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் மேட்ச்லாம் ப்ரொவைட் பண்ணி ப்ளே பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிஷனை பொறுத்தளவு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் என்ன சொல்றது ஒரு ஒன் நைன்டி டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஸ்கோர்லாம் எதிர்பார்க்க முடியாது இந்த பிச் கண்டிஷன் பிரைன் லாரா ஸ்டேடியம் ட்ரெனிடா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபாஸ்ட் பாலருக்கு நியூ பால்ல கொஞ்சம் ஹெல்ப் இருக்குது ப்ளஸ் ஸ்பின்னருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னமும் அட்வான்டேஜாக தான் இருந்திருக்கு ஸோ அதனால் பார்க்கும்பொழுது இந்த பர்ட்டிகுலர் கேம் அதாவது இந்த ஒரு கிரவுண்டை பொறுத்தளவு ஃபாஸ்ட் பாலருக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் இருக்கோ அதே சேம் அளவு ஸ்பின்னருக்கும் இருக்கிறனால பெரிய லெவலில் ஒரு ஒன் நைன்ட்டி நம்ம சொன்னா போல வராது ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபார்ட்டி அந்த மாதிரி ஸ்கோர் இருந்தாலே ஒரு மாதிரி வின்னிங் டோட்டல் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கு ஸோ ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்பொழுதே அதாவது இன்டர்நேஷனல் சைட் நான் சொல்கிறது பனிரெண்டு கேம் அப்படிங்கிறது நடந்திருக்கு டி டுவெண்ட்டி கேமை பொறுத்தளவு சோ பாருங்கள் பாருங்க பேட்டிங் பண்ண டீம் நாலு முறை தான் வின் பண்ணிருக்காங்க பவுலிங் பண்ண டீம் வந்து பாத்தீங்கன்னா எட்டு முறை வின் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அதை ஸ்கோர் பண்ணுறதா இருக்கட்டும் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருக்கட்டும் நீங்கள் பெரிய லெவலில் பெரிய ஷாட்டுக்கு போனீங்க எடுத்தோன்னு அப்படின்னா கம்பல்சரி இந்த மாட பிச் கண்டிஷனில் நீங்கள் அவுட்டு தான் ஆவீங்க ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து இயர்லியாக கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் ரன்ஸ் அப்படிங்கிறது அடிக்கலாம் ஸோ ஒரு ஒன் ஃபிஃப்டி தான் நல்ல ஒரு டார்கெட் ஸ்கோராக இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் இந்த ரெண்டு டீமை பொறுத்தளவு ஆல்ரெடி எக்கச்சக்கமான கேம் அப்படிங்கிறது ப்ளே பண்ணியிருக்காங்க ஹெட் டு ஹெட் அப்படின்னு எடுத்து பார்க்கும்பொழுது இருபத்தி மூணு கேம் அப்படிங்கிறது ப்ளே பண்ணியிருக்காங்க சோ இதில் பதினோரு கேம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸும் டுவெல் கேம் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கன் டீம் வின் பண்ணிருக்காங்க சோ கிட்டத்தட்ட நியராக தான் இருக்கு ஒரே ஒரு கேம் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அதெல்லாம் பெரிய லெவலில் இருக்காது ஸோ ரெண்டு டீமுமே டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டில் பொறுத்தளவு ரெண்டு சைடுமே மேட்ச் அப்படிங்கிறது போயிருக்கு சோ அதனால நீங்க ஒன் சிலட் கேம் ஆலாம் போகணும்னு நினைச்சு ப்ளே பண்ண வேணாம் சரி இப்போ நம்ம பிளேஸ்க்கு வந்துரும் ஃபஸ்ட்டு வந்து இந்த விக்கெட் கீப்பிங் டிபார்ட்மெண்ட் இதில் பொறுத்தளவு நீங்கள் நிக்லஸ் போனால் நான் சொல்ல தேவையில்ல அவர் இருந்து தான் ஆகணும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டி டுவெண்ட்டி பிளேயர் அஸ் அ பிளேயர் தெரியும் ஒரு இருபது பால் பிடிச்சார் அப்படின்னா ஒரு நாற்பது ரன் கேரண்டியே அடிப்பார் எந்த பிச்சாக இருந்தாலும் ஸோ அவர் இருக்கணும் நெக்ஸ்ட் இதில் சாய் ஹோப் கொஞ்சம் கொஸ்டின் தான் என்னைப்படுத்துவோம் சாய் ஹோப் இருப்பாரா ஏன்னா அவங்களுக்கு ஜாங்ஸன் சார்லஸ் நிக்லஸ் புரான் இருக்காங்க ரெண்டு விக்கெட் கீப்பர் ஆல்ரெடி அப்படிங்கும் போது மேபி சாய் ஹோப்பையும் உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னா மூணு விக்கெட் கீப்பர் ஆயிரும் ஸோ பவுலிங்லேயோ ஆல்ரௌண்டர்லேயோ அல்லது ஒரு பேட்ஸ்மனையோ அவங்க ட்ராப் பண்ணுறாப்புல இருக்கும் ஸோ அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அண்ட் அதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சன் சார்லஸ் அண்ட் ரியான் ரிகல்டர் ஸோ இவங்க ரெண்டு பேருமே இருப்பாங்க ரெண்டு பேருமே ஒரு குவாலிட்டி ஆஃப் பிளேயர்ஸ் தான் இதில் ரியான் ரிகல்டனை பொறுத்தவரை அந்த சவுத் ஆஃப்ரிக்கன் டி டுவெண்ட்டி லீக் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதில் வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் ஆயிருப்பார் அதுக்கப்புறம் இன்டர்னேஷ்யும் கொஞ்சம் சான்ஸ் கிடச்சி பெருசாக பெர்ஃபார்மென்ஸில் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா இதில் ப்ளே பண்ணான்னு நினைக்கிறப்ப ரீசெண்டாக ஹண்ட்ரட் லீக்ஸில் ப்ளே பண்ணார் அதில் ஒரு செஞ்சுரி அடித்தார் ரியான் ரிகல்டன் ஸோ ஒரு குவாலிட்டி பிளேயர் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அட்டாக்கிங் பிளேயர் தான் அதாவது பொறுமையாக ஆடக்கூடிய அவருக்கு இது கிடையாது ஸோ பால் பை பால் ரன்ஸ்க்கு போவார் ரெண்டு ஆப்ஷனும் இருக்குது அவரோட விக்கெட்டும் போகலாம் ரன்ஸுக்கும் போகலாம் ஸோ ரெண்டு ஆப்ஷன்மே இருக்குது ஐ திங்க் இதில் ஜாங்ஸன் சார்லஸும் அந்த டைப் ஆஃப் பிளேயர்ஸ் ப்ளஸ் இந்த ஒரு கிரவுண்டில் நிறைய ரன்ஸும் அடிச்சிருக்கார் ஜான்சன் சார்லஸ் அதையும் பார்க்கணும் அண்ட் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு சீரியஸ் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சவுத் ஆஃப்ரிக்கா நடந்துச்சு உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ஹையஸ்ட் டோட்டலே வந்து பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணாங்க அதில் ஜாங்ஸன் சார்லஸ் ஒரு சென்ச்சுரினு நினைக்கிறேன் ஸோ சவுத் ஆஃப்ரிக்கன் அகேன்ஸ்டாவும் அவருக்கு நல்ல ரெக்கார்ட்ஸ் இருந்திருக்கு ஜான்சன் சார்லஸ் ப்ளஸ் ஹோம் கண்டிஷனில் இந்த பிரைன் லாரா ஸ்டேடியம் ட்ரெனிடாவிலையும் நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்காரு ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அண்ட் அதுக்கு கீழே டெவன் ஃபெராரியாவும் நல்லா தான் பண்ணிட்டு இருப்பாரு ஒரு பவர் ஹிட்டர் ஸோ இதில் சாய்ஹோப்பை தவிர மீதி மூணு பேருக்குமே கூட சான்ஸ் இருக்கலாம் லைனப்பில் இருக்கலாம் வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா டெவன் ஃபெராரியோ ஒரு பவர் ஹிட்டர் அந்த லோயர் ஆர்டரில் வந்து கம்மியான பால்ஸில் நிறைய ரன்ஸ் அடிப்பார் பட் இப்பொழுதைக்கு நம்மளை பொறுத்தளவு நிக்லஸ் பூரானா மட்டும் விக்கெட் கீப்பரில் வைப்போம் ஆஃப்டர் த டாஸ் எந்தெந்த பிளேஸ்லாம் விளையாடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்துடும் டாஸ் போட்டதுக்கப்புறம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம பிளேஸ் பிக் பண்ணுற இருக்கும் நெக்ஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ராஜி வாண்டடூசன் ஒரு குவாலிட்டி ஆஃப் பிளேயர் ஐ திங்க் ஒன் டவுனில் வருவார் மேக்ஸிமம் அவர் ஒன் டவுனில் தான் ப்ளே பண்ணுவார் ஸோ ராஜி வாண்டர்டூசன் கம்பல்சரி பிக் பண்ணிக்கோங்க ஒரு டைப் ஆஃப் பிளேயர் தான் கொஞ்சம் பொறுமையாக அதை நான் சொல்லியிருந்தேன் இந்த கண்டிஷனில் வந்து நீங்கள் எடுத்தோன்னால் ரன்ஸ் அடிக்க முடியாது அப்படின்னு சேம் அதுக்கு வந்து சூட் ஆகக்கூடிய ஒரு பிளேயர் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சாதகமாக இருப்பார் ஏன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் ஆடுவார் அவர் நீங்கள் பிளேயிங் பார்த்துக்கலாம் கிரிக்கெட்டு பொறுமையாக ஆடுவர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரன்ஸ் அப்படிங்கிறது அடிப்பார் ஸோ ராஜிவ் ஆண்ட்ரட் ஊசன் இந்த கண்டிஷனுக்கு கொஞ்சம் ஒத்தபலாக இருக்கும் அப்படின்னு தோணுது அண்ட் கீழே ட்ரிஸ் அண்ட் ஸ்டஃப்பை பிக் பண்ணிக்கோங்க ஸோ அவரை பொறுத்தளவு பவுலிங் பண்ண முடியும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஐபிஎல் பார்த்துப்பீங்க ப்ளஸ் இன்டர்நேஷனல் சைடு கூட வந்து பார்த்திங்கன்னா பவுலிங்லாம் போட்டு விக்கெட் எடுக்கிறார் ஸோ பவுலிங்கும் வாய்ப்பு கொடுக்கலாம் இந்த கண்டிஷனில் அவருக்கான சான்ஸ் கிரியேட் ஆகும் ஸோ அதனால் ட்ரிஸ் அண்ட் கம்பல்சரி பிக் பண்ணி வச்சுக்கோங்க பிளஸ் பேட்டிங் சொல்லவே தேவையில்ல அடிச்சு ஆடக்கூடிய ஒரு அட்டாக்கிங் பிளேயர் பிளஸ் சுச்சுவேஷனுக்கு பொறுமையாக ஆடுவார் ஸோ ட்ரிஸ் ஸ்டப் கம்பல்சரி இருக்கணும் அண்ட் டூசன் சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரவுமன் பவுல் ரெசா ஹென்ட்ரிக்ஸ் ஹிம்ரன் ஹெட்மயர் ஸோ உங்க மூணு பேர்த்தில் ஐ திங்க் ரெசா ஹென்ரிக்ஸ் என்னை பொறுத்தளவு வேணாம் அவரை நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்லேயே தான் வைக்கணும் ஏன்னா ரீசென்டா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப போரா இருந்திருக்கு இன்டர்நேஷனல் சைடை பொறுத்தளவு சோ ரெசா ஹென்ரிக்ஸை பொறுத்தளவு கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபைனலா ரவுமன் பவுல் அல்லது சிமரன் ஹெட்மயர் இந்த ரெண்டு பிளேயர்ல ஒரு பிளேயர் எடுக்கலாம் ஐ திங்க் சிம்ரன் ஹெட்மயர் மேல அந்த ஒரு சான்ஸ் நான் வைப்பேன் ஏன்னா அவரோட பிக்கிங் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஃபோர்டீன் பாயிண்ட் செவன் எயிட் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கு கம்மி அப்படிங்கிறதோட நிறைய பேர் வேணாம் அப்படிங்கிற தான் யோசிச்சிருக்காங்க மேபி கிராண்ட் கிராண்ட்லீக்ஸில் சிமரன் ஹெட்மெயரை வச்சிருக்கலாம் பட் எஸ்எல் ஹெட் ஹெட்ல கொஞ்சம் யோசிப்பாங்க பட் எனிவே இந்த இடத்துல நான் சிமரன் ஹெட் மேயரை பிக் பண்ணிக்கேன் எப்படியா இருந்தாலும் ரவுமன் பவுலுக்கு மேலே தான் வருவாள் ரவுமான் பவுலுக்கு கீழே சிமரன் ஹெட்மேயர் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஸோ சிமரன் ஹெட்மேரை பிக் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு இடத்துல நீங்கள் ரவுமன் பவுல் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சான்ஸ் வைக்கலாம் அல்லது ரெசா ஹென்ரிக்ஸ்க்கு வைக்கிறந்தாலும் வைக்கலாம் பட் எனக்கு ஏதோ சிம்ரன் ஹெட்மேயர் சம்திங் இந்த மேட்ச்சில் பண்ணுவார் அப்படிங்கிற மட்டும் தோணுது ஸோ ஹெட்மேயர் இந்த இடத்துல நான் எடுத்திருக்கேன் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு வந்து பொழுது ராம்சன் டேஸ் ஒரு குவாலிட்டி ஆல் ரோடர் சூப்பராக பண்ணிட்டுருக்காரு கரண்டாக டி ட்வெண்ட்டி ஃபார்மட்டை பொறுத்தளவு பவுலிங் அப்படிங்கிறது நாலு ஓவரும் போடுறாரு ப்ளஸ் விக்கெட் ஆவரேஜாக ஒன்றுலேருந்து ரெண்டு வாரம் எடுத்து கொடுக்குறாரு ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ப்ளஸ் பேட்டிங் டீசெண்டாக ஆடுவார் ஸோ பேட்டிங்கை நம்புறதை காட்டிலும் பவுலிங்கில் சான்ஸ் நிறைய இருக்கும் ஸோ அதனால் ராஸ்டன் ஜேஸை பிக் பண்ணிக்கோங்க அந்நின் மார்கிராம் கம்பல்சரி இருக்கணும் ஏன்னா ஒரு டைப் ஆஃப் பிளேயர்ஸ் சில கேம்ஸில் வந்து பவுலிங்கும் போடுவார் சில கேம்ஸில் பேட்டிங் சூப்பராக ஆடுவார் ஸோ அவரோட பெர்ஃபாமன்ஸ் அப்படிங்கிறது எப்படி என்னாலும் போகலாம் ஏன்னா அவர் பவுலிங் போடுவார் அப்படின்னு நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்ல முடியாது ஒரு சில கேம்ஸில் ஒன்று அல்லது ரெண்டு ஓவர் போடுறாரு சில கேம்ஸில் ஓவர்ஸும் போடமாட்டேங்கிறார் ஏன்னா இந்த இடத்துல ட்ரிஸ் அண்ட் ஸ்டஃப் வந்து ஓவர் போட்டார்னா ஏடியன் மார்க்ராம் போட மாட்டார் அதனால் இந்த ரெண்டு பிளேயரில் ஏதோ ஒரு பிளேயர் தான் பௌலிங் வரும் அல்லது ரெண்டு பிளேயர்லேருந்து ஒவ்வொரு ஓவர்ஸ் அப்படிங்கிற மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் கீழே பொறுத்தளவு ஃபெபி ஏலன் அண்ட் ரொமேரியா ஷபட் ஸோ இதில் வியாபன் முல்டர் நல்லா பண்ணிட்டு இருந்தார் ரீசண்டாக பட் டெஸ்ட் ஃபார்மேட்டில் கூட சூப்பராக பண்ணிட்டு இருந்தார் வியான் முல்டர் ஸோ அந்த ஒரு ரீசன் கோசரம் அப்படியே டீம்களை எடுத்து வந்திருக்காங்க பட் எனவே அவரை பொறுத்தளவு பவுலிங்கில் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது டெஸ்ட் ஃபார்மேட்டில் பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்துருப்பார் ஒரு லாங் ஃபார்மேட் பட் இஸ் ஷார்ட்டர் ஃபார்மேட் கம்பல்சரி இவ்வளோ ஓவர்ஸ்லாம் டார்கெட் பண்ணுவாங்க ரன்ஸ் நிறையவே லீக் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ ஒரு பேட்ஸ்மேனாக மட்டும் தான் நான் பார்ப்பேன் அண்ட் ரொமேரிய சஃபர்ட் அண்ட் ஃபெபியாலன் இதில் ரொமேரிய செஃபட்டை பிக் பண்ணிக்கோங்க ஏன்னா நாலு ஓவர் கம்பல்சரி போடுவார் பிளஸ் டெத்தில் நிறைய முறை கொடுத்துருக்காங்க ரொமேரியஸ் சஃபர்ட்க்கு அந்த டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்ல ஸோ அதனாலே ரொமேரிய அஃபர்ட்டை பிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபெபி ஏலன் ரிஸ்கி ஆப்ஷன் மேபி ரெண்டு மூணு டீம் போகும்போது ஒன் ஆர் டூ டீம்ல வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பவுலிங் பகிலிங்கை பொறுத்தளவு அகில் கோசைன் கம்பல்சரி பிக் வேறு லெவலில் கரெக்டாக டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டில் சூப்பராக இருக்காரு இப்போ இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீக் கூட இருக்காது இப்போ ஹண்ட்ரட் லீக்ஸில் வேற லெவலில் இருக்காரு அண்ட் கன்சிஸ்டண்டாக ரெண்டு விக்கெட் மூணு விக்கெட் அந்த மாதிரி எடுத்து கொடுப்பாரு ப்ளஸ் பேட்டிங்கும் டிசெண்ட் ஆடுவார் அவருக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு பேட்டிங் அவர் பிடிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைச்சா பேட்டிங்லேயும் நமக்கு அந்த பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கெயின் பண்ணி கொடுப்பாரு ஸோ அவரை பிக் பண்ணிக்கோங்க அண்ட் லுங்கிஷான் இங்கடி இந்த பிச் கண்டிஷனுக்கு ஒத்தபிள் பிளேயர் அண்ட் இந்த கண்டிஷனில் அவரோட பவுலிங் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கும் ஏன்னா ஒரு டால் பவுலர் எக்ஸ்ட்ரா விட பவுன்ஸ் கிடைக்கும் லைட்டாக மூவ்மெண்ட் கிடைச்சா கூட நியூ பாலில் நிறைய விக்கெட் எடுத்து கொடுக்கலாம் ஸோ லுங்கிஷான் இங்கடி கம்பல்சரி பிக் ப்ளஸ் நாலு ஓவர்ஸ் போடுவார் நம்பலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு அனாதர் ஃபாஸ்பால் ஒர்னில் பிராட்மேன் இவர் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு பர்டிகுலர்லி டி ட்வெண்ட்டி ஃபார்மெட் ஷார்ட் ஆஃப் ஃபார்மெட் மட்டும் தான் அவர் யூஸ் பண்ணுறாங்க ப்ளஸ் இவர் நியூ பால்லாம் பெருசாக போட மாட்டார் ஐ திங்க் இந்த மிடில் அண்ட் டெத்தில் வருவார் ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுத் ஆப்பிரிக்கன் லீக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ்ல அதுல ப்ளே பண்ணிட்டு இருப்பாரு சூப்பரா பவுலிங் போடுறதுக்கு அப்புறம் தான் அவர் இன்டர்னல் சைடே எடுத்தாங்க ஸோ இந்த சைடும் வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு ஒரு கன்சிஸ்டன்ட் பவுலர் டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டை பொறுத்தளவு நாலு ஓவர் பண்ணி கொடுப்பாரு அண்ட் டெத்து அண்ட் மிடில் வருவாரு ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் கீ பவுலர் கம்பல்சரி விட்டு ரெண்டு விக்கெட்டுக்கு மேல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ இப்போ வந்து ஓவரால் டென் பிளேர்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்னும் ஒரு பிளேர்ஸ் ஆஃப் அது பவுலிங் சைட் போகலாம் பேட்டிங் சைட் போகலாம் சான்ஸ் அப்படிங்கிறது யாருக்கு வேணுமா வைக்கலாம் ஸோ இந்த ஒரு இடத்துல நீங்கள் என்ன யோசிக்கலாம் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஆல்ரவுண்டர் கொண்டு போகலாம் ஒரு பேட்ஸ்மேன் ரெஸாக ஹென்ரிக்ஸ் அல்லது ஒரு விக்கெட் கீப்பராக ஜான்சன் ஜார்லஸ் அண்ட் ரியான் ரிகள்டன் இந்த மாதிரி பிளேயர்ஸ் நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா இப்போ பத்து பிளேயர் எடுத்துட்டோம் இன்னொரு ஒரு பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது விக்கெட் கீப்பரில் ரெண்டு ஆப்ஷன் நமக்கு சான்ஸ் ஓப்பனில் இருக்குது ஏன்னா ரியான் ரிக்கில்டன் ஓப்பன் பண்ணுவார் அண்ட் ஜான்சன் சார்லஸ் இந்த சைடு ஓப்பன் பண்ணுவார் ஸோ இந்த ரெண்டு பிளேயரில் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த ரெண்டு பிளேயரில் ஒரு பிளேயர் இங்கே எடுக்கிறப்ப வரும் இன்கேஸ் பேட்டிங்கில் ஒரு ரவுமன் பவுலோ அல்லது ரெசா ஹென்ட்ரிக்ஸ் மேபி ட்ரை பண்ணலாம் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்தளவு ஒரு வியாபன் முல்ற ட்ரை பண்ணலாம் பட் எனிவே இந்த மூணு ஆல்ரவுண்டர்ஸ் மட்டுமே போதும் இதில் பெருசாக நீங்கள் ரிஸ்க் இதுக்கு மேலே எடுக்க வேணாம் அண்ட் பவுலர்ஸில் மட்டும் ஒபைன் மெக்காய் இருக்கார் குகேஷ் மோட்டி இருக்கிறாரு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஸோ இந்த ஒரு பிளேயர் மட்டும் ஃபைனலாக தான் நம்ம டிசைட் பண்ண முடியும் ஸோ அந்த ஒரு பிளேயரை பொழுதே வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைப்போம் இந்த டென் பிளேயர்ஸ் பற்றி பிக் பண்ணிக்குவோம் நெக்ஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் ஸோ கேப்டனை பொறுத்தளவு ரொம்ப ரொம்ப கீ ஏன்னா கேப்டன் நமக்கு பர்ஃபெக்டா அமேஞ்சா ஆகணும் ஐ திங்க் கேப்டனை பொறுத்தளவு நீங்க டைரெக்டா நிக்லஸ் புரான்னு கோயிங்க பயப்படாம வைங்க நல்ல ஃபார்ம்ல இருக்காரு எப்படியா இருந்தாலும் முப்பதுக்குலேருந்து இருந்து நாற்பதுக்கு மேல ரன்ஸ் வரும் ஸோ அவருக்கு நீங்க கேப்டன் அப்படிங்கிறத பயப்படாம வைங்க நெக்ஸ்ட்டு விசி அப்படிங்கிற இடத்துல யாருக்கு வைக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விசி ஃபார் வித் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிஸன்ஸ் ஸ்டஃப் அதாவது விசியை பொறுத்தளவு டிஸ்டன்ட் டஃபுக்கும் அண்ட் கேப்டனை பொறுத்தளவு நிக்லோஸ் புரான் ஸோ இதை தாண்டி நிறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னா ஒரு எய்டன் மார்க்ராமுக்கு போகலாம் ஒரு ரெமோரியஸ் அஃபர்ட் இந்த மாட்ட பிளேஸுக்கு போயிருப்பாங்க ஒரு ஹாஸ்டன் சேஸ்க்கு போயிருக்கலாம் பட் கேப்டனாக பெரிய லெவலில் நிக்லஸ் புரானுக்கு போக மாட்டாங்க பட் விசி நிறைய பேர் போயிருப்பாங்க பட் கேப்டன் கொஞ்சம் யோசிப்பாங்க பட் நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் கரெண்டாக டச்சில் இருக்கார் ஸோ அதனால தான் சொல்கிறேன் நிக்லஸ் புரானுக்கு கேப்டனை வைங்க அண்ட் வீசியை கிறிஸ்டன் ஸ்டப்க்கு வைங்க ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சேஞ்சும் ஆகலாம் பட் என்னையை பொறுத்தவரைக்கும் நிக்லியஸ் போகிறான்னு ஏதோ ஒரு ஆப்ஷனில் நான் வச்சுருப்பேன் வீ கேப்டன் அல்லது விசியில் கம்பல்சரி இருக்கும் அண்ட் இன்னும் ஒரு பிளேயர் நான் சொன்னாப்பில் ரியான் ரிக்கில்டனா ஜாங்ஸன் சார்லஸா அல்லது பவுலிங்கை பொறுத்தல குக்னேஷ் மோட்டியா உபேன் மெக்காயா அல்லது இந்த சைடு வந்து பார்க்கும்பொழுது ஒரு பேட்டிங்கை பொறுத்தல ஒரு ரெஸாக இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் அந்த ஒரு ஸ்லாட்டுக்கு நமக்கு மைண்டில் சேஞ்ச் ஆகும் ஸோ அதனால் ஃபைனலாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு டீம் கொடுக்க பார்க்குறேன் அல்லது நீங்கள் அந்த ஒரு ஃபைனல் பிளேயர் யாருன்னு நீங்கள் டிசைட் பண்ணி ஓனாகவும் ப்ளே பண்ணிக்கோங்க பிளஸ் கேப்டன் நம்ம சொன்னாப்போல நெக்லேஸ் போகிறோம் நான் வைஸ் கேப்டன் ட்ரிஸ்டன் ஸ்டஃபுக்கு ட்ரை பண்ணுங்கள் மேபி இதுவும் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் யாரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களோ அவங்களுக்கும் ட்ரை பண்ணுங்கள் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே மேட்ச் நடக்குது அப்படிங்கிறனால முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் டீம் கரெக்டாக கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் பட் எனிவே நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் கொடுத்துட்டேன் அப்படின்னா பர்ஃபெக்டாக நம்ம லெவன் பிளேயர்ஸ் யார் கேப்டன் வைஸ் கேப்டன் யார் அப்படிங்கிறத ஃபைனலாக கொடுத்துருவோம் ஸோ நான் சப்போஸ் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் ஓன் டீம் பிளே பண்ணுங்கள் நம்ம டீமை வச்சுக்கிட்டு ஒரு சில பிளேஸை நான் சொன்னாப்பில் அந்த ஒரு பதினோராது பிளேயர் யாரை வேணுமா நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ப்ளஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்கள் யாருக்கு கொடுக்கணும்னு டிசைட் பண்ணி வச்சுருப்பீங்களா அவங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ நீங்கள் பிஃபோர்தே வந்து காண்டஸ்ட் ஜாயின் பண்ணாருங்க என்னோட தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன் ஏன்னா பன்னெண்டு மணிக்கு மேலே அப்படிங்கும்போது நீங்கள் இன்கேஸ் ஸ்லீப்பு தூங்கிட்டீங்க அப்படிங்கும்போது ஸோ மணி அப்படிங்கிறது வேஸ்ட் ஆகிடும் ஸோ அதனால் முழிச்சிருந்தால் மட்டும் டீம் அப்படிங்கிறது ஃபைனலாக கான்டஸ்டில் ஜாயின் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இந்த ஒரு வீடியோ நம்மளோட ஸ்பீச் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டும் அண்ட் நெக்ஸ்ட் ப்ரெடிக்ஷனில் பார்ப்போம் கைஸ் பாய் பாய்